வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ஈஸியான ஒரு அடை ரெசிபி பார்க்கலாங்க. இந்த அடை ரெசிபி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிடலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு அடை ரெசிபி தான் இது. இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதுக்கு முழு பச்சை பயிறு 200 கிராம் அளவு எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊறின அந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் இருத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பவுலில் நான் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த பச்சை பயிரை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அதனோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்டாகவே நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப மை போல் அரைக்க வேணாம், கொரகொரப்பாகவும் வேணாம், ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இதில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மாவையும் அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருவோம். ஏன்னா உப்பு ஃபுல்லாக எல்லா மாவுலேயும் கலக்கணும் இல்லைங்களா. கலந்த பிறகு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை இதனோட சேர்த்துருவோம். 8 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். முற்றின மிளகாயாக இருந்ததுன்னா விதைகள்லாம் நீங்கள் எடுத்துடுறது நல்லது. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி அதையும் இதனோட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஜீரகம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கூட நம்ம கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரகம் சேர்க்கல, சிம்பிளாக இப்படியே தான் செய்ய போகிறேன். இதை நல்லா கலந்தரிச்சு இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடேறட்டும். சூடேறின பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அந்த மாவை எடுத்து தோசைக்கு நம்ம எப்படி லைட்டாக தடவி விடுவோமோ தோசை மெல்லிசாக ஊற்றுவோம். இது அடைங்கிறதுனால ஓரளவு திக்காகவே நம்ம தடவி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு இருக்கட்டும். ஒரு 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எண்ணெயை சுத்தூரம் விட்டுட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு சைடு அப்போ தான் ஃபுல்லாக செவந்திருக்கும், அடிப்பக்கம் ஃபுல்லாக செவந்திருக்கும். திரும்பவும் 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம செவந்திருக்க பக்கத்தை திருப்பி போட்டுடலாம். சாதாரணமாக தோசை நம்ம திருப்பி போடுவோம் இல்லைங்களா, அதே போல் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் ஓரளவு நல்லா செவந்து வந்த பிறகு சர்விங் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி இதை சாப்பிட கொடுத்துடலாங்க. இந்த அடை பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். பச்சை பயிறு மேல் தோலோடு நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால இதனோட சத்துக்கள் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சத்துக்கள் நிறைந்ததாக இது இருக்கும். ஈஸியான ஹெல்த்தியான இந்த முழு பச்சை பயிறு அடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.